சிம்மராசி என்பர்களே, சில நேரங்களில் நம்ம எடுத்து வச்ச காரியங்கள்லாம் கொஞ்சம் தடங்களாகுதுன்னு சொன்னோன்னு சோம்பேறுத்தணும். அதில் வேண்டாம், இனிமேல் இது பண்ண வேண்டாம், இது ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒவ்வொரு காரியத்தை தட்டி கழிப்பில். சில நேரங்களில் இந்த தட்டி கழித்த காரியங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருந்துருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியுமோ முடியாதோ அல்லது பிறட்டையாவது கொடுத்து இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது நல்லது. அதே சமயத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம தலையில் எடுத்து போட்டுண்டு, எல்லா விதமான கமிட்மெண்ட்ஸையும் எடுத்து போட்டுண்டு, ஐயோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கேங்கிற எண்ணங்களே மனசில் கொலையாக இருந்துட்டுருக்கும். சில பேருக்கு மாதம் ஆரம்பிக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்கும், சில பேருக்கு மாதம் ஆரம்பிக்கும் போது துக்கத்தை கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறையா விஷயங்களை மனசில் எடுத்து போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எதையும் ஜெயிச்சிடுவேல், அதாவது நான் தோல்விங்கிறத சொல்லவே இல்லை, எதையும் ஜெயிச்சிடுவேல், எதையும் சமாளிச்சிடுவேல், எதையும் சாதகமாக பண்ணுவேலைங்க, ஆனாலும் ஒரு விதமான வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். அதனால் தெய்வீக வழிபாடு சொல்ல 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 அமோகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அற்புதம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு வெட்டு தரும் வழிபாடு.